राम राम हरे 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 कृष्ण हरे कृष्ण 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 हरे 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 राम हरे राम 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 हरे 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 कृष्ण हरे कृष्ण 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 हरे हरे ओपिका जीवन स्मरण गोविंदा गोविंद यतोन्वयादि यारेष्व विज्ञस्वराट तेने ब्रह्महृदायादिगवये मुह्यन्ति यत्सूरयः तेजो वारिवृतां यथा विनिमयो यत्र सर्गो मृषां धाम्ना स्वेन सदा निरस्तकुहकं सत्यं परं धीमहि धर्मप्रोज्जितकैतवोऽत्र परमो निर्मत्सराणां सतां वेद्यं वास्तवमत्र वस्तु शिवतं श्रीमद्भागवते महामुनिकृते किं वा परैरीश्वरः सद्यो हृद्यवरुद्यतेऽकृतिभिः शुषुभिस्तक्षणात् निगमकल्पतरोर्गलितं फलं सुखमुखादमृतद्रवसंयुतं विपदभागवतं रसमालयं गुरवो रसिकाबुवि भावुकाम् यं प्रव्रजन्तमनुपेतमपेतकृत्यं द्वैपायनो विरगकातर आजुगावे पुत्रेति तन्मयतया तरवोऽभिनेतुः तं सर्वभूतहृदयं मुनिमानतोऽस्मि यस्वानुभावम् अखिलश्रुतिसारमेकम् अध्यात्मदीपम् अतितितीर्षतां तमोन्धम् संसारिणां करुणयागपुराणगुह्यं तं व्याससूनुमुपयामि गुरुं मुनीनां नारायणं नमस्कृत्य नरञ्झैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत् कृष्णाय वासुदेवाय देवकीनन्दनाय च नन्दगोपकुमाराय गोविन्दाय नमो नमः నామ సంకీర్తనం సర్వ పాప ప్రణాశనం ప్రణామో దుఃఖ దుఃఖసమనహాదం నమామి హరిం హరింపరం హరే నామ సంకీర్తనం సదా లోకేమాయ కుంతం ప్రేమికం సద్గురుం భజే అంధసూను రాధికాం చ భావంతం సదా హృది వందేహం గురుదేవం తం కృష్ణ ప్రేమ రసప్రదం கலையே கலய பிரியதர்சனம் சதைகிரியம் அஞ்சானநாசகம் தேவம் குரு முரளீதரம் கரோதி வாச்சலம் பங்கும் லங்கயே கிரிங் கிருபாதமகம் வந்தே பரமான மாதவ் கோவிந்தராமீர்த்த பகவானுடைய பரம கிருப்பையினாலே ஸ்ரீமத் பாகவதம் தசமஸ்கந்தம் நேத்திக்கு பூர்த்தி பண்ணினோம் தசமஸ்கந்தத்துல எண்பத்தி ஒன்பதாவது அத்தியாயத்துல ஒரு சரித்திரம் ஒன்னு விட்டு போயிடுது சொல்றது சந்தான கோபால பாக்கியானம் அப்படிங்கிறத சொல்ல விட்டு போயிடுது துவாரகையிலேயே ஒரு பிராமணோத்தமர் இருந்தார் அவருக்கு குழந்தைகள்லாம் பிறந்து பிறந்து குழந்தைகள்லாம் இறந்து போகிறது அப்படின்னு இல்லை குழந்தைகள்லாம் காணா போய்டு குழந்தைகள்லாம் திடீர்னு பிரசவம் ஆறு குழந்தைகள்லாம் காணா போயிட்டு பொதுவாக நம்மளுடைய தேசங்களில் குழந்தைகள் தங்கிறது இல்லை அப்படின்னு சொல்லுவா என்ன காரணமோ தெரியல அந்த குழந்தைகள் காணா போயிடுறது பிரசவத்தில் பல்ராமன் அனிருத்தன் பிரத்யும்மனன் சாட்சாது வாசுதேவன் அப்படிங்கிற இந்த வியூகமூர்த்திகள் நாலு பேரும் சாட்சாத்தா இருக்கக்கூடிய துவாரகையில இது நடக்கிறது பகவானுக்கு இது தெரியும் இது நடக்கிறது அப்படின்னு பகவானுக்கு தெரியும் சர்வஜன் அப்படிங்கிறதுனால பகவானுக்கு தெரியும் ஆனாலும் பகவான் பேசாம இருக்கார் ஒரு சந்தர்ப்பம் அர்ஜுனன் துவாரகையில தங்கியிருக்கான் அடிக்கடி வருவான் அப்படி இருக்கிற சமயத்துல இந்த பிராமணர் கிருஷ்ணனுடைய அரண்மனையில் வந்து பிராது கொடுக்குறார் இதுபோல எனக்கு குழந்தைகள்லாம் பிறந்து பிறந்து போகிறது மறுபடியும் என்னுடைய மனைவி கர்ப்பமாக இருக்காள் கர்ப்பவத்தியாக இருக்காள் இப்படி ராஜா செய்கிற பாபந்தான் பிரஜைகளுக்கு வருதுன்னு நினைக்கிறேன் நீங்கள் என் குழந்தையை காப்பாற்ற மாட்டேங்கிறீள் அப்படின்னு கத்ரா பேர்பட்ட சாட்சாத்து சங்கர்ஷ்ண மூர்த்தியான வல்ராமண்ணா இருந்தும் சாட்சாது வாசுதேவ கிருஷ்ணன் இருந்தும் பிரத்யுமனன் இருந்தும் அனிருத்தன் இருந்தும் யார் எடுத்துன்னு போறா என் குழந்தைய அப்படின்னு கேட்கிறார் பகவான் உன்னதுக்கு பதில் சொல்லல இந்த ஊர்ல சத்திரியனே கிடையாதடா அப்படின்னு வையிறார் உடனே அந்த சமயத்துல அர்ஜுனன் அங்க இருந்தவன் அதை கேட்டு அந்த பிராமணர் இடத்துல போயி நான் அர்ஜுனன் உங்க குழந்தைய காப்பாத்துறேன் அப்படின்னு சொல்றார் அப்போ இந்த பிராமணர் சொல்றார் பகவானாலேயே முடியாது ஒன்னால முடியும்னு என்னால் எப்படி நம்ப முடியும் அப்படிங்கும் பொழுது அப்ப அவன் சொல்றான் அவர்கள்லாம் யாதவர்கள் நான் வந்து ஒரிஜினல் க்ஷத்ரியம் அகுமார்க் சத் க்ஷத்ரியம் அதோட என்னுடைய வில்லுக்கு பேர் காண்டீவம்னு பேர் நான் உன் குழந்தைய சம்ரட்சிச்சு கொடுக்குறேன் அப்படின்னு சரி இந்த பிராமணரும் அர்ஜுனனுடைய பிரதிஜையை ஏற்றார் அந்த பிரசவ காலத்துல அர்ஜுனன் அந்த குழந்தைய காப்பாற்றணும் அப்படின்னு தரிச்சுண்டு வில்லு வச்சு நிற்கிறான் போயிடுத்து எல்லா தேடுறான் அர்ஜுனன் அர்ஜுனன் உன்னுடைய குழந்தையை நான் காப்பாத்தி கொடுக்கல அப்படின்னா நான் அக்னி பிரவேசம் பண்ணிடுவேன் அப்படின்னு பிரதிஜ பண்ணினான் எல்லா இடத்திலையும் தேடுறான் வருணனுடைய லோகம் அக்னியனுடைய லோக்கம் யமனுடைய லோக்கம் எல்லா லோகங்கள்லயும் போய் தேடிட்டு வரான் பாத்தாளத்துல போய் தேடிட்டு வரான் எல்லா இடத்துலையும் தேடிட்டு வரான் அர்ஜுனன் இப்படி தன்னுடைய பிரபாவசாலியான அர்ஜுனன் தேடி குழந்தை கிடைக்கலை அப்படின்னு ஒண்ணு உடனே அர்ஜுனன் மனசு ஒடிஞ்சு உயிரை தியாகம் பண்ணி விடலாம் அப்படின்னு அர்ஜுனன் முடிவு பண்றான் சத்தியத்தை காப்பாத்தி ஆகணுமே அப்படிங்கிறதுனால அப்போ பகவான் மெதுவா அர்ஜுனனை பார்த்து கேட்கறான் என்ன அர்ஜுனா இன்னும் பெரிய குளிர் ஒண்ணும் இல்லையே இப்ப எதுக்கு நீ வந்து இந்த மாதிரி கேம்ப் ஃபயர்லாம் போட்டுண்டு குளிர் காஞ்சுண்டு உட்கார்ந்துட்டு இருக்க அப்படி பகவான் உடனே அர்ஜுனன் சொல்றான் என்ன கிருஷ்ணா என்ன நீ கேலி பண்ற நான் வந்து தீ குளிக்க போறேன் நான் வந்து தீல குதிச்சு என் உயிரை விட போறேன் ஏன் என்னாச்சு தீல குளிக்கிற அளவுக்கு உனக்கு என்னடா வந்தது ஒன்னும் மாதிரி கேக்குற நீ இந்த பிராமணருக்கு நான் பிரதிஜை பண்ணினேனே ஓ அப்படியா என்னாச்சு குழந்தை போயிட்ட எல்லா லோகமும் தேடினேன் குழந்தை போயிடுத்து கிடைக்கல அப்படியா அப்படின்னு ஒண்ணு பகவான் சொல்றான் என்னக்க நான் ஒன்னும் தெரியாத மாதிரி சொல்றேன் உனக்கு தெரியாம நடக்குமா அப்படிங்கும் எனக்கு என்னடா தெரியும் நான் யாதவன் நீ ஒரிஜினல் பக்காட்சத்திரியன் இப்போ உனக்கு தெரியாது எனக்கு என்ன தெரியும் அப்படின்னு பகவான் சிரிச்சுண்டே சொன்னோன்னே, உடனே அர்ஜுனன் தவற உணர்ந்து பகவானுடைய திருவடியில விழறான் அஜானதா தவ மகிமானம் எவ்வளவு தர ஏ பார்த்தா ஏ குருநந்தனா அப்படின்னு அவன் கூப்பிடுறதும் இவன் அவன திருப்பி ஏ கிருஷ்ணா ஏ யாதவா ஏ சகே அப்படின்னு கூப்பிடுறதும் பகவான்னு தெரிஞ்சு தெரிஞ்சுல கூப்பிடுறான் இல்லையா சிறு சமயங்கள்ல அந்த பகவத் பாபம் வரும்பொழுது அர்ஜுனன் காலில் விழறான் காரணம் என்ன அப்படின்னா சகேதி மத்துவா பிரினச்சுண்டு பண்றான் மொத்தவாளுக்கு நேர உடனே பகவான் அர்ஜுனனை அழைச்சுண்டான் அழைச்சிண்டு தன்னுடைய ரதத்துல ஏறினான் ரகம் ஆகாச மார்க்கமாக கிளம்பித்து பூலோகம் புவர்லோகம் சொர்க்கலோகம் மகர்லோகம் ஜனலோகம் தபோலோகம் சத்தியலோகம் முதலிய லோகங்களை கடந்து அதுக்கு மேல எங்கும் பேர் இருள் கூடிய பிரகிருதி மண்டலத்தை கடந்து அது சாட்சாதா இருக்கக்கூடிய குண்டம் அப்படிங்கிற ஸ்தானத்துக்கு வருது ஜோதிர்மயமான ஸ்தானத்துக்கு வருது அங்க சாட்சாது வைகுண்ட மூர்த்தி படுத்துட்டு இருக்கார் அவரை தரிசனம் பண்ணி அவர் சொல்றார் நீங்கள் ரெண்டு பேரும் நரநாராயணர்களுடைய அம்சம் லோகத்துல பகவான் அநேக லீலைகளை பண்ணி நான் அப்படின்னு இங்க கேள்விப்பட்டோம் அதனால் சாட்சாத்தா இருக்கக்கூடிய வாசுதேவனை நாம் பார்க்கணும் என்று ஆசைப்பட்டோம் அதனாலே துவாரகையில இருக்கக்கூடிய குழந்தைகளை இங்க கொண்டு வச்சிருக்கோம் அதனால நீங்கள் அழைச்சிட்டு போலாம் அப்படின்னு சாட்சாத்து அங்க இருக்கக்கூடிய பரவாசுதேவன் தேவன் இங்க இருக்கக்கூடிய நீலமேக மேக சாமலனா இருக்கக்கூடிய நம்ம கண்ணனை பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்படுறார் சிவன் ஆசைப்பட்டார் பிரம்ம ஆசைப்பட்டார் அப்படி இந்திரன் ஆசைப்பட்டான் அப்படிங்கிறது போக இப்ப சாட்சாத்து வைகுண்டபத்தியே ஆசைப்படுறார் அப்பேற்பட்ட ஒரு ஆச்சரியமான அவதாரம் கண்ணனுடைய அவதாரம் கிருஷ்ணஸ்து பகவான் ஸ்வயம் அவருடைய நரநாராயணர்களான அர்ஜுனனையும் கிருஷ்ணார்ஜுனர்களை அவர் கட்டாட்சம் பண்ணி இவர்களும் பகவானை சேவிச்சு இந்த குழந்தைகளை பெற்றுக்கொண்டு அந்த பிராமணர் இடத்துல ஒப்படைச்சார்கள் அப்படிங்கிற பரம பவித்திரமான கதை வைகுண்டத்துக்கே போயிட்டு வரான் பகவான் அப்படிங்கிற ஆச்சரியமான கதை அர்ஜுனனுக்காக பகவான் எதையும் செய்வான் கைலாசத்துக்கே அழைச்சுன்னு போனான் வைகுண்டத்துக்கே அழைச்சுன்னு போனான் அர்ஜுனனே அப்படிங்கிற சரித்திரம் சொல்றார் பொதுவா குழந்தை வேணும் அப்படின்னு ஆசைப்படக்கூடிய தம்பதிகள் இந்த சந்தான கோ இதுக்கு சந்தான கோபால உபாக்கியானம் என்று பெயர் இதை பாராயணம் பண்றது வழக்கம் கைமேல பலன் கைமேல பலன் இந்த விஷயங்களை சொல்லி பத்தாவது ஸ்கந்தத்தை நேத்திக்கு பூர்த்தி பண்ணினோம் பதினோராவது ஸ்கந்தத்தை ஆரம்பிக்கிறார் பகவான் துவாரகையில இருக்கும் பொழுது பகவான் பூபாரத்தை குறைக்கிறதுக்கு தான் அவதாரம் பண்ணினார் பாண்டவர்களை வைத்து கௌரவர்களை அழித்தார் ஜராசந்தன் முதலிய நரகாசுரன் பானாசுரன் முதலிய குண்டர்களை ஏற்கனவே அடக்கியாச்சு இந்த விதூரத்தன் தந்தபக்ரன் சிசுபாலன் முதலியவர்களை அழிச்சாச்சு கம்சனை அழிச்சாச்சு அசுரப்பிராயம் உள்ளவர்களை அழிச்சாச்சு கௌரவர்களையும் கௌரவர்களோட கூட்டாளிகளா இருக்கக்கூடிய தீயவர்களையும் அழிச்சாச்சு இப்ப பாரத தேசத்தை ஓரளவுக்கு பூபாரத்தை குறைச்சாச்சு பாரத தேசம் மட்டும் இல்ல அகில உலகத்திலேருந்தும் இது போல கலர்கள் யாரெல்லாம் தர்மத்துக்கு எதிரானவர்களோ எல்லாம் கௌரவர்கள் பக்கத்துல சேர்ந்து எல்லாரையும் அழிச்சாச்சு அடியோட அழிச்சாச்சு இப்ப யாதவ குலம் யாராலையும் ஜெயிக்க முடியாத ஒரு குலமா இருக்கு எப்பொழுதுமே ஒரு விஷயம் ரொம்ப உன்னத்தியா அடைஞ்சு கொடுத்து அப்படின்னா ஒரு கம்பெனி ரொம்ப பெருசா போயிடுத்து அப்படின்னா அதுக்குள்ள ஏற்படுற ஒரு கோளாரே அந்த கம்பெனியை கவுத்துடும் ஜாக்கிரதையா இருக்கணும் நிர்வாகத்துல குடும்பம் ரொம்ப பெருசா போயிடுத்து அப்படின்னா குடும்பத்துக்குள்ள இருக்கக்கூடிய ஊழல்கள் குடும்பத்துக்குள்ள இருக்கக்கூடிய சிக்கல்களே அந்த குடும்பத்தை கலக்கிப்படும் அப்படிங்கிறத பாக்குறோம் இல்லையா அது போல நம்ம நல்ல உயர்ந்த நிலைக்கு வந்துட்டோம் அப்படிங்கும் பொழுது நம்மளுடைய பழக்க வழக்கங்கள் சரியா இல்லை அப்படின்னா அதுவே நம்மளை கவுத்துடும் சிஸ்டமேட்டிக்கா இல்லாதவன் மேல வந்துட்டான்னா அது கவுந்துடும் அது மாதிரிதான் யாதவ குலத்தை அழிக்கிறதுக்கு வெளியிலேந்து இல்லை பெரிய மூங்கில் காடுல எப்படி மூங்கில் மரங்கள் ஒன்னோட ஒண்ணு உரசி காட்டுத்தீயை பரப்பி ஒரு காட்டையே அழிக்கிறதோ அது இந்த யாதவர்களுக்குள்ள ஏற்பட்ட ஒரு பூசலானது அந்த குலத்தையே அழிக்கிறது யாதவ குலத்தை அழிக்கிறதுக்கு வெளிலேந்து ஒருத்தர் வர வேண்டாம் அதுக்கு பிராமண சாபம் அப்படிங்கிற ஒரு வியாஜத்தை பகவான் ஏற்படுத்தினார் அப்ப பரிஷித்து ஸ்ரீ சுக்காச்சாரியாளிடத்துல கேட்கிறார் முதல் அத்தியாயத்துல பிராமணர்களை தெய்வமா வணங்குற யாதவ குலத்துல பிராமண சாபம் எப்படி ஏற்பட்டது அப்படின்னு கேட்கிறார் சொல்றார் ஒரு சந்தர்ப்பம் யாதவ குல குழந்தைகள் எல்லாம் விளையாடி இருந்தார்கள் அதுல சாம்பன் அப்படிங்கிற பகவானுடைய புத்திரனும் இருந்தான் விஸ்வாமித்ரோ சிதக்கண்வோம் துர்வாசோ பிருகுர் அங்கிராகாம் கசபோ வாமதேவோத்ரி வசிஷ்டோ நாரதாதயா பேர்பட்ட ரிஷிகள்லாம் விஸ்வாமித்திரர் அசிதர் கண்வர் துர்வாசர் புருகு அங்கிரஸ் கஷ்யபர் வாமதேவர் அத்ரி வசிஷ்டர் நாரதாதிகள் இவ்வளவு ரிஷிகள் அங்க இருந்தார்கள் இந்த குழந்தைகள்லாம் இந்த சாம்பனுக்கு ஒரு பொன் குழந்தை வேஷம் போட்டு வயத்துல எதையோ வச்சு கட்டி இந்த ரிஷிகளை ஏமாத்தணும் அப்படிங்கிற எண்ணத்தோட அவர்களை கேலி பண்ணணும் அப்படிங்கிற எண்ணத்தோட இந்த அம்பிகள்லாம் வந்து இவள் எங்களுடைய சிநேகிதி இவளுக்கு புள்ள குழந்தை வேணும் என்ற ஆசை இவளுக்கு எந்த குழந்தை பிறக்கும் அப்படின்னு கேட்கிறார்கள் அமோகமான திருஷ்டி உள்ளவர்களான அந்த ரிஷிகளை அதை பார்த்துட்டு உடனே அவர்களுக்கு கோமம் வந்தது மகாத்மாக்களான ரிஷிகளை வந்து ரிஷிகளுடைய சமாஜத்துல வந்து எங்களை அவமானிக்கிறாளே உனக்கு உலக்க தான் பிறக்கும் முசலம் உனக்கு ஒரு முசலம் உண்டாகும் அப்படின்னு ஷாபம் கொடுத்தார் உடனே அவனுடைய வயத்தை திறந்து பார்த்தா உள்ளுக்குள்ள ஒரு ஒலக்க இருக்கு உடனே இந்த உலக்கையை ஆச்சரியமா பார்த்தார்கள் பிராமணர்களுடைய சாபத்தை பயந்துண்டே பார்த்தார்கள் உக்ரசேன மகாராஜாவின் இடத்துல தெரிவித்தார்கள் பகவான் இடத்துல நைசா இன்ஃபர்மேஷனா அமைக்கிட்டார்கள் பகவான் அந்யத்தா கருத்தும் சக்தி உள்ளவன் இந்த சாபத்தை மாற்றி அமைக்கக்கூடிய சக்தி பிரபாவம் பகவானுக்கு இருந்தோம் பகவான் ரிஷிகளுடைய சாபத்தை மதிக்கிறான் இதுதான் யாதவ குலத்துக்கு முடிவு அப்படின்னு பகவான் சங்கல்பம் பண்ணி வச்சுருக்கான் அதனால பகவான் அதை என் தெரிஞ்ச எப்ப நம்ம பகவான் இடத்துல ஒரு விஷயத்த சொல்ல வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறோமோ அதை தெரிஞ்சுக்கணும்னு பகவான் நினைக்கல உகராசையினர் அதை பார்த்து பயந்து போய் அதை கேரட்டு சீவரா மாதிரி சீவி கடல்ல போட்டிருங்கோடா அப்படின்னார் உலக்கைய இரும்பு உலக்கைய சீவி கடல்ல போட அதை ஒரு மீன் முழுங்க அந்த மீனுடைய பயத்துல அந்த இரும்பு உலக்கையினுடைய கூர்மையான பாகங்கள் பயத்துல இருந்தது அத ஒரு வேடன் ஒரு மீன் பிடி படகுக்காரன் ஒத்தன் அத பிடிச்சான் அந்த மீனானது ஒரு வேடன் கையில சிக்கினது அவன் அந்த மீனை அறிஞ்ச பொழுது உள்ளுக்குள்ள இந்த இரும்பு தாத்துக்கள் கிடைச்சதவன் அதை எடுத்து அவனுடைய மிருகங்களை அடிக்கும் பொழுது அந்த நுனி நன்னா கிண்ணுன்னு இருக்கணும் அப்பதான் அது போகும் பொழுது வேகமா போகும் அது போய் அதை அட்டிக்கும் பொழுது அதுல ஒரு இம்பாக்ட் இருக்கும் அப்படிங்கிறதுனால அந்த நுனி கூர்மையா இருக்கணும் ஹெவியா இருக்கணும் அப்படிங்கிறதுனால இந்த இரும்பு முசலத்தினுடைய துகள்களை அதுல கொப்பி மாறி சொருகி வச்சுட்டான் அந்த வேடன் பகவான் இது தெரிஞ்சும் பகவானுக்கு இது என்னன்னா தெரியும் பகவான் ஞாத்த சர்வார்த்தகம் ஈஸ்வரோபி தது அந்நியத்தான் ஈஸ்வரனா இருந்தும் அதை அந்நியா கர்த்தும் சக்தி உள்ளவனாக இருந்தும் கர்த்தும் கர்த்தும் நைச்சது பகவானுக்கு விருப்பம் இல்லை விப்ர சாபம் காலரூபி ரூபி அன்பமோத விப்ரர்களுடைய சாபத்தை காலரூபியான பகவான் அன்பமோதத்தை பகவான் அன்பதிச்சான் ஒத்துணுட்டான் இப்படிதான் நடக்கும் அப்படின்னு பகவான் ஒத்துணாங்க அது ஒரு புறம் இருக்க ரெண்டாவது அத்தியாயத்துல வசுதேவர் நாரதர தரிசனம் பண்றார் சிற்சில சமயங்கள் நாரதர் வந்துடுவார் கோவிந்த புஜகுப்தாயம் குரு நாரதோ அபிக்ணம் கிருஷ்ணோப உபாசனாலசகா கிருஷ்ண கிருஷ்ணோபாசன கிருஷ்ணோ கிருஷ்ண உபாசன பண்ண ஆசை உள்ளவராக வந்துடுவார் நாரதர் வசுதேவரோட பேசிட்டு இருப்பார் அவருக்கு உபதேசங்கள் எல்லாம் பண்ணிட்டு இருப்பார் வசுதேவர் இடத்துல கேக்குறார் எனக்கு நீங்கள் பாகவத தர்மத்தை சொல்லுங்கள் யான் சுத்தையா மர்த்தியோ முச்சதே சர்வத்தோ பயாத் சர்வ பயங்களில் இருந்தும் விடுபடக்கூடியதான ஒரு தர்மத்தை எனக்கு உபதேசம் பண்ணுங்கள் என்று அவர் அதை கேட்கிறார் உடனே ஸ்ரீ சுகர் நாரதர் சொல்லக்கூடிய விஷயத்தை சொல்றார் நாரதர் அவரை பார்த்து சொல்றார் இந்த விஷயத்த புராதனமான ஒரு இத்திகாசத்தை நான் சொல்றேன் இவ்வாறு நடந்தது அப்படிங்கிறது இத்திகாசம் அதை நான் சொல்றேன் ஒரு சந்தர்ப்பம் நிமிச்சக்கரவர்த்தியினுடைய ஒரு யாகத்துக்கு சத்திர யாகத்துக்கு நவயோகீஸ்வரர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய மகானுபாவர்கள் வந்தார்கள் யோகீஸ்வரருக்கு நூறு பிள்ளைகள் பிறந்தது அப்படிங்கிறது பஞ்சமஸ்கந்தத்துல சொன்னோம் அந்த நூறு குழந்தைகள்ல முதல் புள்ள பரத யோகீஸ்வரர் தேசத்தை ஆண்டார் பின்னாடி மூணாவது ஜென்மால சரணத்தை அடைந்தார் அவருடைய ஒரு திருநாமத்தினாலதான் இந்த தேசம் பாரத வருஷம் என்று அழைக்கப்பட்டது அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும் அவர்கள்ல கடைசி ஒன்பது பேர் அவர்களுக்கு நவ குடும்பத்துல அவர்கள் விருப்பம் இல்லாதவர்களாக தர்மத்தை அவலம்பிச்சு அவர்கள் கிளம்பினார்கள் நவாபவன் மகாபாகாம் முனையோ கியர்த்தம்சினா ஸ்ரமணா வாத்தரசனாகாம் காத்தையே உணவாக அருந்துவார்கள் ஆத்ம வித்ய விசாரதாகாம் ஆத்ம வித்தியையிலே பொழுது நிலைச்சிருப்பார்கள் கவிர் அந்தரிக்ஷகாம் பிரபுத்த பிப்பலாயனகா ஆவிரோத்ரோ அத்த துருமி சமசகா கரபாஜனகா ஒன்பது பேர் இவர்கள் கவி அப்படின்னு ஒருத்தர் அந்தரிக்ஷர் அப்படின்னு ஒருத்தர் பிரபுத்தர் பிப்பலாயனர் ஆவிர்கோத்ரர் த்ருமிலர் சமசர் கரபாஜனர் அப்படிங்கிற ஒன்பது பேர் கவின் ஒருத்தர் ஹரீனோத்தர் கவிர் ஹரிஹி கவிஹி ஹரிஹி அந்தரிக்ஷகா பிரபுத்தா பிப்பலாயனகா ஆவிர்ஹோத்ர அத துருமிலகா சமசகா கரபாஜனஹா அப்படிங்கிற ஒன்பது பேர் அவர்கள் விஸ்வம் ஆத்மனோகேன்தோசரன் மகீன் பூமிய இங்கும் அங்கும் சுற்றி திருந்தார்கள் சர்வத்திர பிரம்ம தரிசனம் பண்ணினார்கள் பகவத் ஸ்வரூபத்தையே எல்லா இடத்திலையும் பார்த்தார்கள் உள்முகமான பார்வை கொண்டவர்கள் யோமாம் பசியதி சர்வத்திர சர்வஞ்சம் ஐ பசியத்தி என்கின்ற சமபாவனை உடையவர்கள் அவர்களை யாரும் எங்கேயும் தடை பண்ண முடியாது பிரம்மலோக பரியந்தம் போகக்கூடிய ஞானிகள் ஒரு சந்தர்ப்பம் த ஏகதா நிமே சத்திரம் உபஜமுஹூ எதிர்ச்சையா நிமியினுடைய சத்ரயாகத்துக்கு வந்தார்கள் தான் திருஷ்டுவா சூரிய சங்காசான் மகாபாகவத்தான் பகாம் அவர்களை பார்த்தோன்னே தன்னுடைய ஆசனத்திலிருந்து எழுந்து அவர்களை சேவிச்சான் அவர்களுக்கு பாத பூஜை பண்ணினான் அவர்களிடத்துல விதேகன் என்று பெயர் நிமிச்சக்கரவர்த்தி அந்த நிமிச்சக்கரவர்த்தி மண்யே பகவத சாட்சாத் பார்ஷதான் விஷ்ணோர் பூத்தானி லோகானாம் பாவனாய சரந்தி கடல் வண்ணன் பூத்தங்கள் பார்மேல் மலிய புகுந்து அப்படின்னு சொல்றார் இல்லையா சுவாமி நம்மாழ்வார் அதா சொல்றார் விஷ்ணோர் பூதானி லோகானாம் பாவனாய் சரந்திஹி விஷ்ணுனுடைய பூத்தங்கள் விஷ்ணுனுடைய அடியார்கள் உலகத்தை பவித்திரம் பண்ணுவதற்காக சுற்றி திரிகிறார்கள் மண்யே பகவதாத்து பார்ஷதான்வோ மதுத்விஷகாம் விஷ்ணோர் பூதானி லோகானாம் பாவனாய் சரந்திஹி துர்லபோ மனுஷோ தேகோ தேஹினாம் கஷணபங்குரஹா தற்பாபி துர்லபம் மண்யே வைகுண்டப் மனுஷ ஜென்மாவே ரொம்ப கஷ்டம் எண்பத்தி நாலு லட்சம் வகையான ஜீவராசிகள்ல மனுஷ ஜென்மா கிடைக்கிறதுங்கிறது துர்லபம் தேகினாம் கஷணபங்குரஹா அப்படியே இந்த ஜீவனுக்கு மனுஷ ஜென்மா கிடைச்சாலும் க்ஷணங்குரஹா நீர்க்குமிழி போன்ற வாழ்க்கை அத்ருவமான வாழ்க்கை எப்ப போகும்னு தெரியாது மனுஷ ஜென்மா கிடைக்கிறதே ஒரு ஆச்சரியம் அதுலேயும் அந்த மனுஷ கட ஜென்மா நிலச்சிருக்கிறது அப்படிங்கிறது அடுத்த ஆச்சரியம் அப்படியே நிலச்சிருந்தாலும் தத்ராபி துர்லபம் மண் தரிசனம் பகவானுக்கு பிரியமான பாகவதாளுடைய தரிசனம் கிடைக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப துர்லபத்தரம் அத ஆத்தியந்திகம் க்ஷேமம் பிச்சாமோ பகவதோ நகாகாம் சம்சாரேஸ்மின் க்ஷணார்த்தோபி சத் சங்க சேவதாம் ஒரு ஒரு மனிதனுக்கு அரை நிமிஷம் சத் சங்கம் கிடைக்கிறதுங்கிறதே பெரிய பாக்கியம் அதனால நீங்க வந்திருக்கும் பொழுது உங்களிடத்தில நான் அல்பமா கேட்டுக்க மாட்டேன் அதனால தர்மான் பாகவதான் ப்ரூத்ருயேதே கஷமம் தர்மான் பாக பாகவத் தர்மத்தை எனக்கு சொல்லுங்கள் எய் பிரசன்ன பிரபன்னாயேன் ஆத்மான எந்த ஒரு தர்மத்தை கேட்ட மாத்திரத்துல அதை ஃபாலோ பண்ணி அதன் அதை அடையணும்னு நினைக்கிற மாத்திரத்துல பகவான் தன்னையே கொடுப்பானோ அந்த தர்மத்தை சொல்லுங்கள் எய் பிரசன்னா பிரபன்னாய இது பாகவத தர்மத்தை ஃபாலோ பண்ணா பகவான் அவனிடத்துல பிரசன்னாயிடுறான் சந்தோஷப்படுறான் இப்படி அவர் கேட்கிறார் இது மாதிரி ஒரு உரையாடல் நிமிச்சக்கரவர்த்திக்கும் நவயோகீஸ்வராளுக்கும் நடந்தது அப்படிங்கிற உரையாடல் இப்ப நாரதருக்கும் வசுதேவருக்கும் நடக்கிறது ஞாபகம் வச்சுக்கணும் வசுதேவருக்கு நாரதர் சொல்றார் அதுல கவிர் கவிருவாச்ச கவி அப்படிங்கிற மகாத்மா நவயோகீஸ்வரர்களுக்குள்ளே மூத்தவர் அவர் ஆரம்பிக்கிறார் கேட்டுட்டார் இல்லையா பாகவத தர்மத்தை சொல்லு அப்படிங்கும் பொழுது அவ ஒன்போது பேரும் சப்ஜெக்ட பிரிச்சு விட்டார் இவர் பாகவத தர்மம்னா என்ன அப்படிங்கிறத சொல்றார் ஹரிங்கிறவர் பரம பாகவதன் பாகவதோத்தமன் எப்படி இருப்பான் அப்படிங்கிறத சொல்ல போறார் அவர் அடுத்தவர் வந்து அந்தரிக்ஷர் பகவானுடைய மாயையினுடைய பலத்தை சொல்ல போறார் மாயன்னா என்னன்னு சொல்ல போறார் அதுக்கு அடுத்தவர் அந்த மாயை எப்படி ஜெயிக்கணும் குரு கிருப்பையினாலையும் சத்சங்கத்தினாலையும் எப்படி ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்ல போறார் இப்படி ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு விஷயங்களை சொல்லிட்டு வரார் அதுல கரபாஜனர் யுக தர்மங்களை சொல்ல போறார் இப்படி ஒன்பது பேரும் இந்த பாகவத தர்மத்தை ஒன்போதா பிரிச்சிருட்டார் அதனால கவி சொல்றார் மண் ஏன் அகுதி அச்சுதே பதாம் புஜோபாசனமற்ற வித்தியம் அசதாத்ம பாவாத்து விஸ்வ பயம்ங்கிறது எல்லாருக்கும் இருக்குப்பா என்னவோ ஒரு பயம் இருக்கு எல்லாருக்கும் வசதியா இருக்கிறவனும் இளமையா இருக்கிறவனும் பயப்படுறான் வயசானவனும் பயப்படுறான் வியாதி இருக்கிறவனும் பயப்படுறான் வியாதி இல்லாதவனும் வியாதி வந்துடுவோம்னு பயப்படுறான் ஆஸ்பத்திரியில படுத்துட்டு இருக்கிறவனும் பயப்படுறான் ஆத்துல இருக்கிறவனும் பயப்படுறான் அப்போ பயம் இல்லாம இருக்கணும் அப்படின்னா பயம் இல்லாத பயத்தை அழிக்கக்கூடியவனான முகுந்தனுடைய சரணாரவிந்தங்களை உபாசன பண்ணணும் உபாசனம் அத்த நித்தியம் அச்சுதய பாதாம்புஜோபாசனம் அத்த நித்தியம் பகவானுடைய திருவடிகளை தாமரைகளை உபாசன பண்ணணும் உபாசனை பக்தி நினைக்கணும் உத்விக்ன புத்தேகே அசதாத்ம பாவாத்து விஸ்வாத்மனா எத்திர நிவர்த்ததே பீகி பகவானுடைய திருவடியை நினைக்கிறதுனால அழியக்கூடிய பொருள்களான சரீரம் மனைவி மக்கள் இதுல உள்ள ஒட்டுதல் விலகும் பொழுது அந்த பயமானது தானே விலகும் ஏவை பாகவதா புரோக்தாம் ஏவை பகவதா புரோக்தா உபாயா அபிதுஷாம் வித்தி அஞ்ச பும்சாம் அபிதுஷாம் வித்தி பாகவதான் கீதான் இது பகவானாலேயே சொல்லி கொடுக்கப்பட்டது தான் இது பாகவத தர்மம் அப்படிங்கிறது பகவானாலேயே சொல்லி கொடுக்கப்பட்டது யான் ஆஸ்தாய நரோராஜன் ந பிரமத்யேத கர்கிச்சித்து தாவன் நிமில்யவானேத்ரே நஸ்கலே ந பதேதிக இது யார் ஒத்தன் இத தன்னுடைய வாழ்க்கையில பழகிறானோ இந்த பாகவத தர்மம்னா என்ன அவசுக்கித்தனம் தான் அவன் கண்ணம் மூடிண்டு நடந்து போலாம் அப்படின்னு சொல்றான் ஒரு நாளும் அவன் கீழே விழமாட்டான் அப்படின்னு சொல்றார் தாவன்னு நிமில்யவா நேத்திரே கண்ணம் மூடிண்டு கூட நடக்கலாம் அவன் ந அவன் கீழே விழுவதில்லை அவன் தடுக்கி விழுவதில்லை அதனால என்ன பண்ணணும் காயேனவா சா மனசேந்திரியிறுவா உத்தியாத்மனாவா அனுசருதஸ்வபாவாத் சகலம் பரஸ்மை நாராயணாயேதி சமர்ப்பயே தத்து எல்லா விஷயங்களையும் மனசினால புத்தினால வாக்குனால சரீரத்தினால என்னென்ன காரியங்கள் பண்றியோ எல்லாத்தையும் நாராயணனுக்குன்னு கொடுத்துரு காயேனவாச்சா மனசேந்திரியிருவா புத்தியாத்மனாவா அனுசிருத்த ஸ்வபாவாத் உன்னுடைய சுவாவத்தினால என்ன காரியம் உன்ன அறியாம பண்ணிட்டு இருக்கியோ அத கூட நாராயணனுக்குன்னு சொல்லு நாராயணாயே தி சமர்ப்பயே தத்து நாராயணனுக்கு சமர்ப்பிக்க வேண்டியது நாராயணனுக்கு சமர்ப்பிக்காத உலகத்துல ஒரு விஷயம் ஒண்ணும் கிடையாது எது இருந்தாலும் நாராயணனுக்கு தான் சமர்ப்பிக்கணும் அபராத சகசிரமே மனோ வாக்காய கல்பிதம் இந்த அபராதங்களை கூட நாராயணனிடத்துல சமர்ப்பிக்கணும் அதனால நீ அப்படி பண்ணிவிட்டேன்னா பயம் தித்தீயாபி ஈசாத் விபர்யோ ஸ்மிருதி தன்மாயத்தம் பக்தை கயேசம் குரு தேவதாத்மா உன்னை தவிர வேற ஏதாவது ஒரு விஷயம் இருக்கு அப்படின்ற எண்ணம் இருந்தா தானே உனக்கு பயம் வரும் இருக்கிறது ஒரு வஸ்து தான் அப்படிங்கிறது உனக்கு தோணி எடுத்தோம்னா அப்புறம் பயங்கிறது ஒரு சோர்ஸ்ல இருந்து துவைத்தம் இருக்கும்போதுதான் பயம் வரும் அதனால நாராயணனையே நம்ம நம்பி நாராயண இடத்திலே சர்வத்தை சமர்ப்பிச்சுட்டோம்னா உனக்கு பயமானது போயிடும் அதனால அவித்தியமானோ அப்பயாதி துவையோ தியாதுயா ஸ்வப்னமனோ சங்கல்ப சங்கல்பிகல் விகல்பகம் மனோ புதோ நிருத்தியாத் அபயம் அதனால பகவானையே தியானம் பண்ணி பகவானுடைய திருநாமங்களையே சொல்லி பகவானையே பகவானுடைய கதைகளையே கேட்கறதுனால என்ன ஆகும் அப்படின்னா மனசு பகவானிடத்துல போய் பகவானை தவிர வேற ஒரு அந்நிய வஸ்து இல்லைய நிலைக்கு போய் பல் பயம் உனக்கு அபயம் வந்துடும் உனக்கு பயம் போயிடும் அந்த நிலையில் நீ எப்படி இருப்ப அப்படின்னா சுபத்ராணி ரத்தாங்க ஜன்மா கருமாணிச்ச யாணி லோகே கீதா நாயன் விலஜ்ஜோ விசரே தசங்கிருக்கணும் கதை கேட்கணும் எதை கேட்கணும்னா சுபதிராணி ரத்தங்கணேகே சுபதிராணி பரமமங்கள ரத்தாங்க சக்கரவாணியான ஜன்மாணி கருமாணி ஜ யாணி லோகே பகவான் இந்த லோகத்தில் என்னென்ன விதமான நாம் அவதாரங்கள் செய்து என்னென்ன மங்களமான காரியங்களை செய்தானோ அதெல்லாம் கேட்கணும் திவ்யமான லீலைகளை கேட்கணும் ஜன்மாணி கருமாணி ஜயானி லோகே கீதானி நாமானி ததர்த்தகானி அந்த கதைகள்ல உள்ளதான பகவானுடைய திருநாமங்களையும் பகவானுடைய குண வைபவங்களையும் பாடணும் கீதானி நாமானி ததர்த்தகானி காயன் விலஜோ வெக்கத்தை விட்டு பகவானுடைய நாமங்களையும் குணத்தையும் பாடணும் கோவிந்தா நாராயணா வாசுதேவா பிரபோ புருஷோத்தமா என்று பகவானுடைய குணங்களை பாடணும் காயன்பில விச்சரேத சங்கஹா எதுலையும் பற்றுதல் வைக்க கூடாது நான் எனதுங்கிற எண்ணம் இல்லாமல் பகவான் பார்த்துப்பான் அப்படிங்கிற நம்பிக்கையோடு லோக்கத்துல இருக்கணும் என்னது இது என்னதுங்கிற சங்கத்தை விட்டால் ஒழிய பயம் போகாது கோபம் போகாது எதிர்பார்ப்பு போகாது அதனால காயன் வில ஜோ விச்சரேத் வெக்கத்தை விட்டு பகவானுடைய நாமங்களை பாடி கதைகளை கேட்டுண்டு லோகத்துல பகவானையே நம்பி நடக்கணும் நான் எனதுங்கிற பற்ற விடணும் விச்சரேத்து சுற்றி திரியணும் இது எப்படி இருக்கணும்னா இது ஏதோ தார்காலிகமா கொஞ்ச நாள் கிடையாது ஏவம் பிரதா ஸ்வப்ரிய நாம கீர்த்தியா ஏவம் விரதகான்னுட்டார் இது வந்து ஒரு விரதம் விடாம பண்ணணும் ஏவம் விரதகாம் ஸ்வப்ரிய நாம கீர்த்தியாம் ஜாத்தானுராகோ துருத சித்த உச்சைகி இப்ப நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் அந்த பகவானுடைய நாமத்திலும் ரூபத்திலும் உனக்கு ஜாத்தானுராக அனுராகம் பிரேம ஏற்படும் ராகம்னா ஆசை அனுராகம்னா பிரேம அந்த பிரேம எப்படி ஏற்படும்னா இது எனக்கு பிடிச்சிருக்கு மனசு மனசுபை தானே அதுல ஒடுங்கிடும் அதனால சொல்றார் ஏவம்ரத ஸ்வப்ரிய நாம கீர்த்தியா சுவப்ரிய நாம கீர்த்தியா பிரியனுடைய நாம கீர்த்தனங்களால ஜாதானுராகோ துருத சித்த உச்சை அசத்தியதோ ரோதிதி ரௌதி காயதி உன்மாதவத்து நிருத்ததி லோகபாஹ்யர் அவனுடைய நிலை எப்படி இருக்கும்னா அழுவன் தொழுவன் ஆடி காண்பன் தழுவல் வினையால் பக்கம் நோக்கி நாணி கவிர்ந்திருப்பன் பாடி அலற்றுவன் நாடி நாடி நரசிங்காயன இதுதான் சொல்றார் அசதி சிரிப்பான் அத்தோ ரோதி சில சமயங்கள்ல அழுவான் ரௌதி காயத்தி பாடுவான் அலறுவான் உன்மாதவத்து நிறி பைத்தியம் பிடிச்சவனை போலே ஆடுவான் லோகபாஹிய லோகத்துல உள்ள புற உணர்வை முற்றிலுமாக இழந்து பகவானிடத்திலேயே நிறைக்கப்பட்ட மனசை உடையவனாக எப்படி இருப்பான் சுருண்வன் சுபதிராணி ரத்தாங்க ஜன்மா கருமாணி ஜயணி லோகே கீதா நாணி காயன் விலஜ்ஜோ விதசேவம் விரஸ்விரியநாம கீர்த்தியா ஜாத்தாராச்சை

இந்த ஜகத்தே பகவத் சுரூபமாக கம் ஆகாசம் வாயு ஜலம் மகிம் பூமி எல்லாம் நெருப்பு ஜோதி வெளிச்சம் சத்வாணி திசோ திருமாதீனு திசைகள் மரஞ்சடி கொடிகள் சரி சமுத்ராம் சரீரம் நதிகள் மலைகள் சமுத்திரங்கள் எல்லாம் ஹரியனுடைய சரீரம் என்று எல்லாத்திலையும் பகவானே நிரம்பியிருக்கான் அப்படின்னு இந்த பகவானுடைய சுரூபமாகவே பகவானுடைய வெளி தோற்றமாகவே ரூபமாகவே இந்த ஜெகத்தை பார்க்க கத்துக்கணும் பக்தி பரேசானுபவோ விரக்தி விரக்தி அந்நை ஏக கால பிரபத்தியமானு துஷ்டி புஷ்டி சுது அபாயோ அனுகாசம் சுதபாயோ விரக்தி இந்த பக்தி இப்படி ஏற்பட்ட பகவானிடத்தில் ஏற்பட்ட இந்த அனுராகமானது பக்தி பரேசானுபவோ விரக்தி அந்த பக்தி அனுபவமானது அவனை எங்க கொண்டு விடும் அவனை விரக்தியில கொண்டு விடணும் விரக்தினா வைராக்கியம் அந்யத்யகா அப்ப அவனுக்கு என்ன ஏற்படும் அப்படின்னா ஒத்தனுக்கு ஒத்த சாப்பிடுறான் சாப்பிடும் பொழுது வாயில போட்டா ருச்சிக்கிறது வாயில போட்டா ருச்சிக்கிறது வயத்துக்குள்ள பொண்ணுன்னு பசியை அடங்கிறது மூணாவது கொஞ்ச நேரத்துல ரத்தத்துல கலந்து புஷ்டிய கொடுக்க எப்படி சாப்பிடறது அப்படிங்கிறது ருச்சிக்காக ஒரு சாப்பாடு வயர் ரொம்பக்காக ஒரு சாப்பாடு சக்திக்காக ஒரு சாப்பாடு இல்லை அழகா சாப்பிட்டான்னா மூணும் ஒரே சமயத்துல நடக்கிற மாதிரி பகவானுடைய நாம கீர்த்தனங்கள்னாலையும் பகவான கொண்டாடினதுனால என்னாச்சு அப்படின்னா அவனுக்கு எப்படி இந்த மூணும் ஒரே சமயத்துல நடக்கிறதோ அதுபோல அவனுக்கு சித்த சுத்தி உண்டாகும் அந்த சித்த சுத்தி உண்டான ஹிருதயத்துல அந்த பற்றுகள் நான் எனதுங்கிற பற்றுகள் நீங்கும் அந்த பற்று நீங்கின இடத்துல பக்தி உண்டாகும் பிரேம உண்டாகும் பிரேம உண்டானா ஞானம் உண்டாகும் இதெல்லாம் ஒரே சமயத்துல நடக்கும் எப்படி ஒருத்தனுக்கு சாப்பிட்டா வாயில ருச்சிக்கிறது வயறு ரொம்பறது உடம்புல புட்டி உண்டாகிறதோ சாப்பாடுங்கிற ஒரே கிரியையை பண்ணும்போது நடக்கிறதோ அதுபோல போல பகவானிடத்துல இந்த பாகவத ரூபமான இந்த பக்தியை பண்ணி பகவானுடைய கானத்தை கேட்டு கானத்தை பாடி பகவானுடைய கதைகளை கேட்டு கதைகளை சொல்லி பகவானே நினைச்செண்டு அழுவன் தொழுவன் அப்படின்னு இருந்துட்டான் அப்படின்னா அவனுக்கு அந்த பக்தியானது ஒரே சமயத்துல பலனை விடுறது அவன் ஞானபக்தி வைராகியங்கள் அவனுக்கு ஒரே சமயத்துல ஏற்படுறது பக்தி பரேசானுபவோ விரக்தி காலகா திரிக்கைக்காலகா திரிக்க மூணு ஒரே சமயத்துல நடக்கிறதுங்கிறார் பிரபத்தியமான எப்படி சாப்பிடுறவனுக்கு சிஹுங்கிறது அஃபிர்மேட்டிவ் அதை பாரு அப்படின்னு காட்டுறார் பிரபத்தியமான தன் பக்தி பிரபத்தினா பக்தி பகவானிடத்துல பிரியம் ஏற்பட்டு விடுதுன்னா துஷ்டிஹி புஷ்டிகி சுத் அபாயோனு காசம் அபாயகம் அனுகாசம் அவன் சாப்பிட்டுட்டான் அப்படின்னா என்னடாருது அப்படின்னா அவனுக்கு என்ன என்னருது துஷ்டி உண்டாருது வயிறு ரொம்பருது அப்புறம் என்ன ஆறுது அப்படின்னா சுதபாய அவனுக்கு பசி நீங்கிறது சுத்தனா பசி அதுக்கப்புறம் புஷ்டிகி உடம்பு நல்லா வலு பெறுறது இது மூணும் எப்படி இருக்குன்னா சுதபாயோனு காசம் இதெல்லாம் அனுகாசம் சாப்பிடும் பொழுதே நடக்கிறது சாப்பிட்டு முடிச்சோ நடக்கு தனித்தனியா நடக்கல அதனால பக்தி பரேசானுபவோ விரக்தி அந்நத்திர ஜெய்சத்ருக ஏக காலகா பிரபத்தியமான துஷ்டி புஷ்டி சுதபாயோனு காசம் அதனால சொல்றார் இப்படி பகவானே எப்படியாவது இந்த விதத்துல பக்தி பண்ணிட்டே இருக்கும் பகவத் பிரபோதா இப்ப சொன்ன விஷயம் பக்தி விரக்தி இதெல்லாம் ஒரே சமயத்துல ஏற்படும் இப்படி பண்ணிட்டே இருந்தான் நீ வந்து ஞானத்துக்காக பண்ண வேண்டாம் நீ கதை கேட்டுண்டே இருந்தாலே ஆட்டோமேட்டிக்கா உனக்கு கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா கதை சொல்லிடு கதை கேட்டு நம்மளிடத்துல நிறைய துர்குணங்கள் இருக்கும் அத பத்தி நீ கவலைப்படாத நீ நாமா சொல்லு சத்சங்கத்துல கொண்டு உடம்ப போடு கதை கேளு கதை சொல்லு பாராயணம் பண்ணு இப்படி பண்ணிண்டே இருந்தேன்னா கொஞ்ச நாள் கழிச்சு உன்னை அறியாமலே இந்த பக்தி ஞான வைராகியங்கள் முதல்ல இந்த சரீரத்துல நான்கிற அபிமானம் எனதுங்கிற எண்ணம் விலக நிக்கிறத நீ பாப்ப அதுக்கப்புறமா அந்த சுத்தி ஏற்பட்ட ஹிருதயத்துல கிருஷ்ண பக்தி உண்டாகும் கிருஷ்ணனிடத்துல பிரியம் உண்டாகும் இந்த கிருஷ்ணனிடத்துல பிரியம் உண்டாச்சுங்கிறது எப்படி தெரியும்னா கிருஷ்ண கதை கேட்கறதுல உள்ள ஆர்வம் வளரும் நீ எவ்வளவுதான் படிச்சு சாஸ்திரங்களை கடம்படம்னு உருட்டினாலும் கிருஷ்ண கதையில உனக்கு வந்து பிரீத்தி வல்லை அப்படின்னா விசக்ஷேன கதாசுயக நோத்பாதையரத்தின் சிரம ஏவகி கேவலம் அப்படின்னு முதல் அத்தியாயம் இரண்டாவது அத்தியாயத்திலே சொல்லிட்டார் நீ ஒரு காரியத்தை கரெக்டா பண்ற அப்படின்னு நீ பக்தி யோகமோ ஞான யோகமோ கர்ம யோகமோ நீ கரெக்டா பண்றேன்னு எப்படி நான் கரெக்டா பண்றேன்னு கிருஷ்ண பக்தி ஏற்படும் கிருஷ்ண கதையை கேட்கணுங்கிற ஆர்வம் ஏற்படும் சம்படி வில் இன்ட்ரடியூஸ் டு கிட்டா சங்கம் பகவான் உன் ஹிருதயத்தை கொள்ள கொள்ளுவான் அவனை நினைக்க வைப்பான் அவனை பத்தி பேசணும்னு நினைப்பான் அவனே வருவான் நீ ஓப்பன் பண்ற இடத்துல எல்லாம் அவன் வருவான் உன்னிடத்துல அவன் பேசுவான் அப்படின்னா என்ன அர்த்தம்னா அவன் உன்னை பிடிச்சுன்னு தான் அர்த்தம் அப்புறம் நீ உன்னை பத்தி கவலைப்பட வேண்டாம் அதனால இதி அச்சுதாங்கிரிம் பஜதோ அனுபத்தியா பக்திர் பகவத் பிரபோதா பவந்திவை பாகவதே ததப்பராம் சாந்தி முபைத்தி சாட்சாத் அதுக்கப்புறம் என்ன ஏற்படும்னா தான் ஏற்படும் கிருஷ்ண பக்தி ஏற்பட்டவனுக்கு சாந்தி ஏற்படும் என்று சொன்னார் இது பாகவத தர்மம் என்று சொன்னார் சங்கீர்த்தனம் கதை கேட்கறது பகவானுடைய குணங்களை பாடுறது இதுதான் முக்கியமா சொல்லியிருக்க நான் பண்றேங்கிற எண்ணத்தை விடு நான் பண்றேன்னு எப்படி சார் விட முடியும் கிருஷ்ணன் பண்ண வைக்கிறான்னு நினைச்சுக்கோங்க குருநாதர் பண்ண வைக்கிறார் இப்ப கிருஷ்ணனுக்கு பலனை எதிர்பார்த்து தான் பண்ண வேண்டியிருக்கு அப்படிங்கும் பொழுது நீ பண்ணும் பொழுது பலனை எதிர்பார்த்து நீ பண்ண ஆரம்பிச்சாலும் அது முடிஞ்சோட இதனுடைய பலன் கிருஷ்ணனுக்குன்னு சொல்ல அதனால கிருஷ்ண சம்பந்தமாவே எல்லாத்தையும் நீ பண்ணிட்ட அப்படின்னா கிருஷ்ணனுடைய கதை கேட்கற கிருஷ்ண பத்தியே பேசுற கிருஷ்ண பத்தியே பாடுற கிருஷ்ணனையே பார்த்துட்டு இருக்க அப்படின்னா அதுவே உன்னை காலக்கிரமேன கொண்டு வந்து உன் இந்த சாந்தியில நிரந்தரமான அமைதியில கொண்டு வந்து விட்டுடும் மேல ராஜா கேக்குறார் அத்த பாகவதம் ரூத்த எத் தர்மோ யாதிருஷோன்று நாம் எயிர் லிங்கைர் பகவத் சரி பகவானுக்கு பிடிச்சவன் எப்படி இருப்பான் அப்படிங்கறதே எனக்கு கொஞ்சம் சொந்தம் சொல்லுங்க எயிர் லிங்கைகி அவனுடைய லிங்கைகினா அவனுடைய லட்சணங்கள் குறியீடுன்னு அர்த்தம் லிங்கம்னா இண்டிகேஷன்ஸ் அர்த்தம் அவனை எப்படி குறிக்கிறது அப்படின்னு கேக்குறார் அடுத்தது பகவத் பிரியகா ஹரிங்கரே மகாத்மா இப்ப சொல்றார் சர்வபூதேஷு பசியேத்து பகவத் பாவம் ஆத்ம பூதானி பகவத்யாத்மன்யேஷ பாகவதோத்தமஹா யார் உத்தன் வந்து சர்வபூதேஷு யேத்து பகவத்பாவம் ஆத்மன இங்கேந்து ஸ்நானம் பண்ணிட்டு காவேரியில ஸ்நானம் பண்ணிட்டு வரார் ஸ்ரீதர் ஐயாவாள் ஒரு சண்டாளன் ஆத்து வாசல்ல அன்னைக்கு சிரார்த்தம் கார்த்திக அம்மாவாசை கார்த்திக அம்மாவாசை அன்னைக்கு அந்த சண்டாளன் பாத்து வாசல்ல படுத்துண்டு எனக்கு அன்னங்குடு அப்படிங்கும் பொழுது அவனை நியதா ஈசேஷா கருணாஜய்ருதா பியம் அவனை பார்த்தோன்ன இது பரமேஸ்வரன் நினைக்கிறார் பார்த்தோன்ன பரமேஸ்வரன் நினைக்கிறார் சண்டாளன்னு பார்க்கல பரமேஸ்வரன் அப்படின்னு பாக்குறார் சர்வபூதேஷு ய பசியேத்து பகவதம் ஆத்மனா சரீரத்தை தல்றார் நிர்தோஷம் ஹீ சமம் பிரம்மே தஸ்மாத் பிரம்மணிதே ஸ்திதாக என்று பார்க்கறதே எப்படி இருக்குனா அவர்கள் பண்டிதாக சமதரிசினா என்று பகவானையே தான் பகவத் பகவத்பாவம் ஆத்மனா அதுபோல மகான்கள் எப்படிதான் பாக்குறார்கள் எரும மாடுன்னு பார்க்கல ஞானதேவர் என்ன பார்த்தார் பாண்டுரங்கன் என்று பார்த்தார் பாண்டுரங்கா சாமவேதம் சொல்லு என்று சொன்னார் ஒரு நாயை பார்த்தார் நாமதேவர் பாண்டுரங்கன் நினைத்தார் நாய் என்று பார்க்கல அதனால ஏகநாத் மகராஜ் ஒரு கழுதையை பார்த்தார் அந்த கழுதையை பார்த்து கழுத என்று நினைக்கல பாண்டுரங்கன் நினைத்தார் அதனால சர்வபூதேஷு பகவத்பாவம் ஆத்மனகா அதனால பகவத் பகவத்பாபம் ஆத்மன தன்னை கொல்ல வரவனிடத்துல கூட பகவானுடைய பாவத்தை பார்த்தார்கள் அப்படிங்கிற கதைகள் இருக்கு சிவ புராணங்கள்ல சில கதைகள் நாயன்மார்களுடைய சரித்திரத்துல குருவாள கையில எடுத்துட்டு கொல்லணும் அப்படின்னு வந்தான் இயற்பகை இயற்பகை நாயனார் முதலிய மெய்ப்பொருள் கண்ட நாயனார்னு ஒரு நாயனார் அவருடைய பகைவன் அவரை சிவவேடம் புனைந்து அவரை தாக்கிறதுக்கு வரா அப்ப அவரை பார்த்துட்டு சிவனுடைய ரூபத்தை பார்த்து சிவன் தான் வந்திருக்கான்னு நினைக்கிறார் அவன் இவரை கத்தியால குத்துறான் இவர் நம்மவர் அவரை ஒண்ணும் பண்ணாதீங்கோ அப்படின்னு சொல்லிட்டார் மெய்ப்பொருள் கண்ட நாயனார் அதனாலதான் அவருக்கு மெய்ப்பொருள் கண்ட நாயனார்னு மெய் இந்த சரீரத்துக்கு மெய்னு ஒரு பேர் உண்டு இந்த சரீரத்துக்குள்ள பகவான் உட்கார்ந்துட்டு இருக்கான் இல்லையா அதனால அந்த எதிரியா இருந்தாலும் அந்த எதிரியின் இடத்திலையும் அவர் தன்னை தன்னுடைய பகவானையே பாக்குறார் பிரகலாதன் தனக்கு உபதிரவம் பண்ண எல்லா யானையின் இடத்திலையும் பாம்பு நடத்திலையும் எல்லாத்து பகவத் பாவத்தை தான் பகவதானே தவிர அதனால அவனுக்கு இயற்கையே அனுகூலமா எடுத்து இயற்கையே அனுகூலமா எடுத்து அதனால சர்வபூதேஷு பகவத் பாவமாத்மனா பூதானி பகவத்யாத்மனி ஏஷ பாகவதோத்தமஹா எல்லாத்தையும் தன்னை பாக்குறது போல பாக்குறாரு அங்க ஒரு நாய்க்கு பசிக்கிறதுனா இவருக்கு பசிக்கிறது இவரால உணர முடியறது அப்படி இருக்கக்கூடியவன் தான் சர்வபூதங்களிடத்திலயும் தயை உள்ளவன் உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா ஜீவராசிகளுக்குள்ளயும் எந்த ஒரு ஜீவாத்மா இருக்கோ அதுதான் தனக்குள்ள இருக்கு எல்லாருடைய சமஷ்டி ஜீவாத்மாவும் பரமாத்மாவின் இடத்துல அடங்கி இருக்கு அப்படிங்கிற இடத்துல ஆத்மன்யேஷ ஆத்மனியேஷ பாகவதோத்தமஹா பூதானி பகவதி ஆத் பகவதி ஆத்மனி பகவானிடத்திலேயே எல்லாம் நிலை பெற்று இருக்கிறத பாக்குறார் முதல்ல எல்லாத்துலயும் தான் இருக்கிறத பாக்குறார் அப்படின்னா என்ன தன்னுடைய ஜீவாத்மா பாவத்தை எல்லாத்துலயும் பாக்குறார் சரீரத்தை தள்ளி உள்ளுக்குள்ள ஜீவாத்மா கருமாவுனால இந்த ஜீவாத்மா வந்து இந்த உடம்புக்குள்ள மாட்டின்னு இருக்குன்னு பாக்குறார் அப்புறம் இந்த ஜீவாத்மாக்கள் அத்தனையும் பரமாத்மாவிலத்திலேயே விடத்திலேயே நிலையிட்டு இருக்கக்கூடியதை பாக்குறார் பரமாத்மா சமாஹிதா

ஈஸ்வரே தீனேஷு பகவானிடத்திலும் பகவானுடைய பக்தர்களிடத்திலும் பாலிசேஷு தனக்கு வேண்டியவர்களிடத்திலும் தனக்கு பிடிக்காதவர்களிடத்திலும் பிரேம மைத்ரி கிருபோபேக்ஷா கிருப பண்றவனிடத்துல உபேக்ஷ பண்றவனிடத்திலும் எவன் தன் ஆளுக்கு தகுந்த மாதிரி தன்னுடைய பாவத்தை பிரிச்சு காட்டுறானோ அவன் மத்தியவன் சில பேர் என்ன பண்றா இவ்வளவு கூட மத்தியமானு சொல்லலாம் என்ன காரணம் அப்படின்னா பகவான் பகவான் அடியர்களிடத்துல ஒரு பாவத்தை காட்டுறா மத்தவர்களிடத்துல அவர்கள் விலகி போயிடறா உபேட்சையா போய்டா சில பேர் என்ன சொல்றாண்ணா அர்ச்சாயாம் ஏவ ஹரையே பூஜாம் நதத் பக்தேஷு சானியேஷு சபக்த பிராகிருத ஸ்மிருதா கிருஷ்ணன் கிட்ட மட்டும் இங்க மட்டும்தான் கிருஷ்ணன் இருக்கான் அப்படின்னு நினைக்கிறா வெளியில கிருஷ்ண பூஜை பண்றா கிருஷ்ணனுக்கு கைங்கரியம் இடத்துல எல்லாம் கிருஷ்ணன் இல்ல அவளுக்கு வந்து அவாளெல்லாம் கண்டுக்க மாட்டான் அவ டைரக்டா அங்கதான் போவா அப்படின்னு யார் இருக்காளோ தத் பக்தேஷு ச ச பக்தகா பிராகிருத அவன் ரொம்ப பிராகிருதமான ஆர்டினரி ஃபஸ்ட் லெவல் பக்தன் அவன் என்ன தெரிஞ்சிட்டு இருக்கான் அப்படின்னா இந்த அர்ச்சாமூர்த்தியில கிருஷ்ணன் இருக்கான் அப்படின்னு தெரிஞ்சுட்டு இருக்கான் அதுக்கு மேல போனவன் என்ன பண்றான்னா பகவானிடத்திலையும் பகவானுடைய பக்தர்கள் அவன் பிரேமையா இருக்கான் பக்தி பண்ணாதவர்கள் விஷயத்துல அவன் உபேட்ச பண்ணிட்டு போயிடுறான் அவர்களை விலக்கிட்டு போயிடுறான் அப்ப அவனுக்கு அந்த டிஃபரன்சியேஷன் துவைத்தம் இருக்கு இருக்கான் அப்படின்னா அவன் பிடிச்சவனோ பிடிக்காதவனோ நல்லவனோ கெட்டவனோ அத பத்தி கவலை இல்லை எல்லாரிடத்திலும் வித்யா விநயசம்பே பிராமணே கவி ஹஸ்தினி சுனிசைவ செய்வ சுவாகேஜ பண்டிதாக சமதரிசினா வெட்ட கூட பிரியத்தோட உட்கார்ந்துட்டு இருக்கார் காப்பாளிகர்கள் பகவத் பாதால வெட்டுறதுக்கு வரா அவருக்கு நீ சாயங்காலம் நான் திருஷ்டேல இருப்பேன்ப்பா அப்ப எடுத்துக்கோப்பா அப்படின்னு தன்னுடைய சரீரத்துல சரீரத்தை இடத்துல அன்போட கொடுக்கிறார் அந்த ஒரு பிரேம அதனால அதுதான் சொல்றார் சர்வபூத்தேஷு பகவத் பாவமாத்மனா பூதானி பகவத்யாத்மன்யேஷ பாகவதோத்தம ஈஸ்வரேத ததீனேஷு பாலிஷேஷு திசத் சுச்ச பிரேம வைத்ரி கிருபோபேக்ஷா எக்கரோதி சமத்தியமஹா பகவானிடத்திலும் பகவானிடத்தையும் அண்டியவர்களிடத்திலையும் பிரேமையும் மித்திர நட்புணர்வையும் காட்டி அது அல்ல அல்லாதவர்களிடத்துல ஒரு விலகின மனப்பான்மையை காட்டக்கூடியவன் மத்தியமமான பக்தன் என்று சொல்றார் அர்ச்சாயாம் ஏவ ஹரையே இந்த பூஜை அர்ச்சாமூர்த்திய மட்டும்தான் பூஜை பண்ணுவான் பாகவதாளுக்கெல்லாம் அந்த இது கிடையாது நதத் பக்தேஷு ஜானியேஷு சபக்த பிராகிருதஸ்மிதா அதனால சொல்றார் கிருஹீத்வாபி இந்திரியைர் அர்த்தான் யோனத்வேஷ்டி ந விஷ்ணோர் மாயாமிதம் பசியன்னு சவை பாகவதோத்தமஹான் கிருஹீத்வா கிருஹீத்வாபி இந்திரியைர் அர்த்தான் இந்திரியங்களுடைய அர்த்தங்கிறது கண்ணுக்கு பிடிச்ச விஷயங்கள் இல்ல கண்ணுக்கு பிடிக்காத விஷயங்கள் காதுக்கு பிடிச்ச விஷயங்கள் காதுக்கு பிடிக்காத விஷயங்கள் அப்படிங்கிற அந்த ராகத்வேஷங்கள் அந்த சரீரத்திலையும் அந்த இந்திரியங்கள்ல அர்த்தமா இந்திரியங்கள்ல அர்த்தமாக இருந்தும் கிரகித்வாபி இந்திரியர் அர்த்தம் அதனால பிடிக்கப்பட்டும் யோனத்வேஷ்டி நான் ஹிருஷ்ய யாருத்தன் அது வரும் பொழுது அத அகா வரதே அப்படிங்கிற சந்தோஷப்பட்டும் அது வராத பொழுது வரலையே அப்படிங்கிற ஒரு வெறுப்பு அடையாமல் பேலன்ஸ்டா இருக்கானோ விஷ் இது என்ன பாக்குறான் இதெல்லாம் விஷ்ணுவனுடைய மாய விஷ்ணோர் மாயாம் இதம் இதெல்லாம் தசிய லீலே தி பகவானுடைய லீலை சவை இந்த உலகத்தையே விஷ்ணுவனுடைய மாயைன்னு பார்க்கக்கூடியவன் எவனோ அவன் பாகவதோத்தமன் தேகேந்திரிய பிராணமனோதியாம்யோ ஜன்மாத்து பய தருஷ துட் பய தருஷ கிருச்சிரைஹி

திருச்சிரைகி பயம் தாகம் களைப்பு இழைப்புக்கங்கள்னால தர்மகி கஷ்டங்கள்லாம் இருக்கும் பசி இருக்கும் தாகம் இருக்கும் களைப்பு இருக்கும் வியாதி இருக்கும் சம்சார தர்மகி அவிமுக்கியமான இதனால் ஒத்தன் கலக்கப்படாமல் இருக்கான் மயங்காமல் இருக்கான் மயங்காமல் இருந்து என்ன பண்றான் ஹரே ஸ்மிருத்வா அரேகே பாகவத பிரதானஹா அரிய தியானம் பண்ணி உட்கார்ந்து கவலையே படல அரிய தியானம் பண்ணிட்டு உட்கார்ந்து இருக்கவரன் எவனோ அவன் பாகவத பிரதானஹா என்ன சொல்றா எந்த சமயத்திலையும் கவலைப்படாம பகவான கைய வெற்றார் பிரம்மேந்திராளுக்கு அவர் மானச சஞ்சரே பாடினு போயிட்டு இருக்கார் கிருஷ்ண பாடின்னு போயிட்டு இருக்கார் இதெல்லாம் ஏபம் சம்சார தர்மேகி அவருக்கு அதை அது ஞாபகமே இல்ல அவருக்கு அதனால சம்சார தர்மயர் அபிமுகியமான ஸ்மிருத்வாஹரேர் பாகவத பிரதானகா ந காமகர்ம பீஜானாம் எஸ்ய சேதசி சம்பவா எவனுடைய சித்தத்தில் வந்து காமம் இதை அடையணும் அதை அடையணும் இதை அனுபவிக்கணும் அதை அனுபவி அனுபவிக்கணும் அப்படிங்கிற பீஜானாம் அந்த விதையானது எஸ்ய சேதசி ந சம்பவா அங்குரிக்கிறது இல்லையோ எவனுடைய ஹிருதயமானது எண்ணங்களானது நித்திய திருப்தனாக நிராசிரயனாக இருக்கானோ பிரசாந்தம் மனசுடையவனாக இருக்கானோ பயம் அச்சமற்றவனாக இருக்கானோ பிரசாந்தசிய பரமாத்மா சமாஹிதா அப்படி இருக்கானோ அந்த யோகி வாசுதேவை க நிலையா பரமாத்மா சமாஹிதான் நீதி கீதையில அதுதான் இங்க சொல்றார் வாசுதேவை க நிலையா வாசுதேவனிடத்திலேயே மனசு நிலை பெற்ற மனசை உடையவனாக இருக்கானோ சவை பாகவதோத்தமாக மனச கொண்டு பகவான் நிறுத்திட்டான் ந நன்ம கருமாஜாதி அஸ்மின் அகம்பாபோ தேகேவை சஹரேஷ் பிரியா யார் தனக்கு வந்து ந எஸ்ய ஜர்ம கர்மாபியம் பிறப்பினாலேயோ இல்ல செயல்களாலையோ ந வர்ணாசிரம ஜாதிபிஹி வருணத்தினாலேயோ ஆசிரமத்தினாலேயோ ஜாதினாலையோ எவன் ஒத்தனுக்கு மனசானது இந்த அகம்பாவம் நான்கிற எண்ணம் ஒட்டலையோ சஜ்ஜத்தே அஸ்மின் வை இந்த எண்ணம் ஒட்டலையோ இந்த என்ன அவன் நினைக்கல இந்த சரீரம் ஒரு ஆண் என்று பெண் என்றும் அவன் நினைக்கல இந்த சரீரத்தை பிரம்மச்சாரி ஆனப்பிரஸ்தன் குடும்பஸ்தன் என்றும் நினைக்கல இந்த சரீரத்தை இந்த வேலை செய்யறவன் டாக்டர் இன்ஜினியர் என்று வர்ணாசிரம தர்மங்களாகவும் நினைக்கல இல்ல நான் என்னென்ன ஜாதி அப்படிங்கிற ஜாதி வாரியாகும் தன்னை நினைச்சிக்கல ந யசிய ஜென்ம கருமாபியாம் தன்னுடைய பிறப்புனாலயோ இல்ல தொழினாலயோ வருண ஆஸ்ரம ஜாதிபி இதனாலயோ இந்த சரீரத்தை அவன் ஐடென்டிபை பண்ணிக்கல ந சஜ்ஜதே அஸ்மின் அகம்பாவோ தேஹே வை ச ஹரேஷ் பிரியா யாரோ தன் இருக்கானோ மகாபலி சக்கரவர்த்தி வாக்கு கொடுத்துட்டான் மாறவே இல்ல பகவானுக்கு கொடுத்தது கொடுத்ததுதான் பகவான் சொல்றான் இப்பேற்பட்ட ஒரு பக்தி உனக்கு ஏற்பட்டது என்னுடைய அனுகிரகம் சொல்றான் அதனால வித்யார்த்த ரூப ஜென்மாடியோ மானஸ்தம்ப விவர்ஜிதா பிரகலாதனை பத்தி சொல்லும்பொழுது சொல்றார் அப்பேற்பட்ட நிலை இருந்தும் அதெல்லாம் மறந்தவனாக இருந்தான் இருந்தான்ஸ்மின் அகம்பாபு தேகேவை சஹரே பிரியா தேகேவைதி வித்தேஷு ஆத்மனி பாவிதா சர்வபூத சமசாந்தகா சவை பாகவதோத்தமாக சர்வபூதங்களிடத்திலையும் பிரியத்தொடர்கான் சர்வபூத சமஹா எல்லா உயிரினங்களையும் சமமா பாவிக்கிறான் யாரையும் வேண்டியவன் வேண்டாதவன் சமம் அப்படிங்கிறதுனாலேயே பிரம்மம்னு அர்த்தம் கீததான் கீததான் சொல்றார் பக்தி பக்திபரமா சொல்றார் அப்படி இருக்கக்கூடிய ஒரு பாகவதோத்தமன் அப்படி இருப்பார் அப்படின்னா த்ரிபுவன விபவகேதவே அப்பய குண்டஸ்மிருதிர் அஜிதாத்ம சுதாதி விர்விமிருகியாத் ந சலதி பகவத்பதாரவிந்தாத் வ నిமிஷார்தம் அப்படி யசவைஷ்ணவாக்ரயः திருபுவன விபவகேதவே அபி அகுண்டஸ்மிருதிஹி அஜிதாத்ம சுராதிபிர் விமிரியாத்து எந்த ஒரு பகவானுடைய திருவடிய சுராதிபிகி விமிருகியாத்து தேவர்கள்னால எந்த பிரம்மாதி தேவர்களால எந்த பகவானுடைய திருவடியானது தேரப்படுறதோ விபவகேதவே அபி ஸ்மிருதி அந்த பகவானுடைய திருவடியில விள்ளல் விரிசல் இல்லாம எப்பொழுதும் எவனுடைய மனசானது பகவானுடைய பதார இருக்கோ மற மறக்கிறதே இல்லை ஒரு நிமிஷம் கூட உன் திருவடியை நாம் மறக்க கூடாது குழுவாய் பிறக்கினும் புண்ணியா உன்னடியன் மனத்தே வழுவாதிருக்க வரன் தர வேண்டும் தொழுவார்க்கு இறங்கி புலியூர் செழுநீர் புனர்கங்கை செஞ்சடை மேல் வைத்தி அதுதான் சொல்றாரு திரிபுவன விபவகேதே குண்டஸ்மிருதி அஜிதாத்ம சுராதி அப்பேற்பட்டவன் மனச அடக்கிவிட்டான் திரிபுவன விபவகேதவே அபி அகுண்டஸ்மிருதி ந சலதி பகவத் பதாரவி திரிபுவனத்தில் இருக்கக்கூடிய வைபவம் அவனுக்கு கிடைச்சும் பிரம்ம பதவி இந்திர பதவி கிடைச்சாலும் மனசானது பகவத் சரணத்திலிருந்து விலகாது நாகபுருஷ்டம் ந சாரமேஷ்டம் ந ந யோக சார்வம் வா சமஞ்ச சத்வா விரகைய காங்ஷே உன்னதான் நான் நினைக்கணும் எனக்கு வேண்டாம் எதும் வேண்டாம் எனக்கு திரிபுவன ஸ்மிருதி அஜிதாத்ம சுராதி விமிர்கியாத்து ந சலதி பகவத் பதார விந்தாத்து எவனுடைய மனசானது ந சலதி ஒரு நிமிஷம் கூட விலகிறது இல்லையோ இதுல இருந்து பகவத் சரணாரவிந்தாத்து லவ நிமிஷார்த்தம் அபி எஸ் லவ நிமிஷார்த்தம் அபி நாட் ஈவன் எ ஃப்ராக்ஷன் ஆஃப் எ செகண்ட் பகவானுடைய இருந்து எவனுடைய மனசானது விலகிறதே இல்லையோ यस्य वैष्णवाघ्रयः वैष्णवैष्णवाघ्रण्यत नकमणिचन्द्रिकया निरस्ततापे हृदिकथम् उपसीदतां पुनः स प्रभवति चन्द्रैवोदितेऽर्कतापः சாயங்காலம் வெய்யல் போனதுக்கு அப்புறமா சந்திரன் வந்ததுன்னா அந்த சந்திரனுடைய குழுமை எப்படி லோகத்துல எல்லாருக்கும் சாந்தியை கொடுக்கறதோ அது போல சாக்கா நகமணி சந்திரிகையா நிரஸ்ததா பே பகவானுடைய பாதார விந்தங்கள் அதுல இருக்கக்கூடிய பகவானுடைய பாத பல்லவம் அதுல இருக்கக்கூடிய பகவானுடைய மெல்லிய தளிர் போன்ற விரல்கள் அதுல இருக்கக்கூடிய நகமணி சந்திரிகையா அந்த ஒளி வீசக்கூடிய பகவானுடைய முத்துக்கோல இருக்கக்கூடிய நக்கங்கள் அதுல இருக்கக்கூடிய அந்த ஒளியினால நீக்கப்பட்டவனான நிரஸ்த தாபஸ்தா அவனுடைய சர்வ விதமான ஆத்தியாத்மிகம் ஆதி பௌதிகம் ஆதி தெய்வீகம் என்ற மூன்று தாபங்களும் விலகிட்டான் பகவான தியானம் பண்ணி பகவத உரு விக்ரமாங்கிரி சாக்கான ஹிருதி கதம் அப்ப அப்படிப்பட்ட மனசு உடையவன் கதம் உபசீதாம் புனகா திருப்பி எப்படி அவன் இந்த உலகத்துல இருக்கக்கூடிய கஷ்டங்கள்னால அவனுடைய மனசு எப்படி துன்புறும் அவனுடைய மனசு எப்படி மறுபடியும் உலக விஷயங்கள்ல போய் சிக்காதே ஹிருதி கதம் உபசீதாம் பிரபவதி சந்திரோதிர்காபகா எப்படி சந்திரன் வந்து அர்க்க தாபகா சூரியனால ஏற்பட்ட தாபமானது எப்படி அடங்கிடுமோ அது போல பகவானுடைய சரணாரவிந்தத்தை தியானம் பண்ணிட்டான்னா அவனுக்கு ஹுதயத்துல சர்வ தாபங்களும் விடுவேன் மனஸ்தாபம் உள்பட எல்லா தாபம் பெடுமிப்பா விசுர்ஜதி ஹிருதயம் ந யசிய சாக்காத்து ஹரிஹி அவசாபிஹி தோப்பிய அகோகனா சகா அவசஹா ஹிருதயத்தை விட்டு எவ்வளவு அழகு தெரியுமா இந்த மூணு லோகமும் விசுர்ஜதி ஹிருதயம் ந விசுர்ஜதி ஹிருதயம் யஸ்ய ஹிருதயம் அருகி ந விசிறதி எவனுடைய ஹிருதயத்தை விட்டு ஹரியானவன் ஓரு கஷண்கூட விலகுவது இல்லையோ விசிறதி எந்த ஹரியானவன் ஹிருதயத்துல உட்கார்ந்து அகௌக நாசகா அவனுடைய ஹிருதயத்துல இருக்கக்கூடிய சர்வ தாபங்களையும் பாப்பங்களையும் போக்கடிச்சுண்டே இருக்காரோ எந்த ஹரி வந்ததுனால எவனுடைய ஹிருதயத்துல பாப்பமே இல்லாமல் எவனுடைய ஹிருதயமானது நிர்மலமாயிட்டோ விசிற அவனுடைய ஹிருதயத்தை விட்டு ந விசிறதி விலகுவதே இல்லை அந்த அந்த ஹிருதயத்தை விடுறதே இல்லை சோடுதியா வைகுண்ட ஹரி ஓ ஹரி சோடுதியா எதை விட்டுட்டான் வைகுண்டத்தை விட்டுட்டு எங்க வந்தான் அப்படின்னா பாபு பக்திகா பூக்காரே இந்த இவனுடைய உளங்களி பக்திங்கிற உணவை சாப்பிட்றதுக்காக பகவான் ஓடி வரா அதனால சொல்ல விசிறி ஹிருதாட்சாத் ஹரி ரவசாபிஹிதோ பிரணய ரச்சனைய பிரணயரசனையா திருதாங்கிரி பத்ம எப்படி கட்டி போட்டான் ஏண்டா அவனால ஓட முடியல அப்படின்னா ஏன் ஓட முடியல அப்படின்னா பிரணய ரசனையா திருதங்கிரி பத்ம அன்புனால கட்டிவிட்டான் காட்டுல ஒரு நாள் ராமரை மல்லிகை முல்ல இதனால கட்டி விட்டா மாலையினால கட்டி விட்டா சீதா பிராட்டி சீதா பிராட்டியோட ராமர் சொக்கட்டம் ஆடினார் தொழாத தோல்வெல்மியுடைய ராகவன் சீத்தையின் இடத்துல தூத்து விட்டார் தோத்தவாலை ஜெயிச்சவா கட்டணம் அப்படின்னு பந்தியம் வாழ்க்கல ராமர் தன்னை குடுத்துட்டார் ஒரு மரத்தோட வச்சு அங்க இருக்கக்கூடிய ஒரு தூணோட வச்சு இந்த பூ பின்னிருக்கா பூ தொடுத்திருக்கா அதுக்கு ஒரு பிரயோஜனம் ஆனும் இல்லையா பெருமாளை சுத்தி கட்டிவிட்டா விதமான பெருமாள் கட்டுப்பட்டுட்டார் சித்த இப்படி இரும் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ள கை காரியமா உள்ள போயிட்டா பிராட்டி ஒரு ரெண்டு மணி நேரம் கழிச்சு வந்து பார்த்தா பிரபு பெருமையா அங்கேயே உட்கார்ந்து இருக்காரு அடடே இப்படியே உட்கார்ந்து இருக்கிறதா எழுந்து போக கூடாதோ அப்படின்னு கேட்டாலாம் பிராட்டி அப்பிடுவேன் நீ மெனக்கட்டு தொடுத்த சரமாச்சே உள்ள சரமாச்சே அதனால நீ வந்து அவிழ்த்து விடட்டும்னு பிரணய ரசனையா திருதங்கிரி பத்மா இரும்பு சங்கிலி போட்டாலும் கட்டி விடுவார் உடச்சு விடுவார் அப்பேற்பட்ட பலபுராக்கிரமுடைய பிரபு அந்த தாயார் கட்டின அந்த முல்லை சரத்துக்கு கட்டுப்பட்டார் பிரணய ரசனையா எதனாலடா கட்டினான்னா பிரேமையினால கட்டியிருக்கா பிரேமையினால கட்டி விட்டா ரசனையா திருதங்கிரி பத்மகாம் கோபிகைகள் எப்படி கட்டினார்கள் பிரேமையினால கட்டியிருக்கா கண்ணனை

அவன் மறக்கிறது இருக்க எவனுடைய ஹிருதயத்தை விட்டு கிருஷ்ணனால களம்ப முடியலையோ மத்தவன்லாம் என்ன பண்றான் கிருஷ்ணா என்ன என்னை விட்டு பேடாதரா என்னை விட்டு பேடாதரா அப்படின்னா கிருஷ்ணா ஓடுறான் பாகி ஜெகன் மோகன கிருஷ்ணா பரமானந்த ஸ்ரீ கிருஷ்ணா அப்படிங்கிறார் நாராயண தீர்த்தர் பாகி பாகி ஜெகன் மோகன கிருஷ்ணா கிருஷ்ணா வா பா வா லிங்குபரா டேக்கா குடுத்து ஓடி போயிடுறான் பூதன முஞ்ச முஞ்சே ச முஞ்ச முஞ்ச அலம் இதி பிரபாஷினி என்ன விடு என்ன விடுங்குறா விடமாட்டேன்னு அவளை கட்டி பிடிச்சு காடம் கராபியாம் அவளை பிடிச்சு அவளுடைய ஸ்த சமம் ரோஷ சமன் விதகா அபிபத்துன்னு சேர்த்து குடிக்கலாம் பாலோட சேர்த்து உயிரி உரியனான் கண்ணம் அப்படி ஒரு தாய் வேஷம் போட்டுன்னு வந்தவொழுத்துலயே அவ்வளவு ஒரு பிரேமையை காட்டுவான் உண்மையான பிரேம இருக்கிறவரு இடத்துல எப்படி விடுவானாவான் பிரணயரசனையா திருதங்கிரி பத்ம ச பி பாகவத பிரதான உத்தகா வந்தான் பாகவத பிரதான பாகவத சொல்றாரு பாருங்க வைஷ்ணவாக்கிரஹா பாகவதோத்தமஹா அப்படின்னு சொல்றார் இல்லையா அதனால இந்த இடத்துல சொல்றார் பாகவத பிரதானஹா அப்படிங்கிறார் இப்போ பரமபாகவதனுடைய லட்சணத்தை இந்த அத்தியாயத்துல சொன்னார் மேற்கொண்டு மாயையினுடைய லட்சணத்தை சொல்ல போறார் நாளைக்கு தொடர்ந்து உபன்யாசம் கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே हरे राम हरे राम राम हरे 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 कृष्ण हरे कृष्ण 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 हरे हरे राम हरे राम 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 हरे 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 कृष्ण हरे कृष्ण 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 हरे हरे गोपिका जीवन स्मरण गोविंदा गोविंदा